உங்களுக்கு வணக்கம். உணவை மறந்துன்னு காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் ஏதோ ஒரு பொருள் கலப்படம் செய்யப்படுது. இது மாதிரியான சூழல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள்ல என்ன மாதிரியான பொருட்கள் கலப்படம் செய்யப்படுது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாவட்டம் சார்பாக சென்னை மாவட்டத்தில் பணிபுரியும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் உணவுப் பொருட்களில் எவ்வாறு எளிதில் கலப்படங்களை கண்டறியலாம் பற்றி ஒரு சிறிய ஒரு டெமோ வந்து காமிக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா தேன். தேனை நம்ம எல்லாருமே மருந்தா பார்க்குறோம். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட சில பிராண்ட் தேன்களை சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சோதனை செஞ்ச போது நிறைய பிராண்ட் தேன்ல சர்க்கரை கலந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. ஆமாங்க, தேன்ல சர்க்கரை பாகு தான் அதிகமா கலக்கப்படுது. அது சரி, உங்க வீட்டுல இருக்க தேன் சுத்தமானதான்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன வழிமுறை இருக்கு. தேன் எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியில வந்து தேனை வந்து மிக்ஸ் பண்றோம். தேன் வந்து இந்த தண்ணியோட கலக்காது, அந்த தேன் அப்படியே வந்து அடியில் வந்து தங்கிடும். இது வந்து அசல் தேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தேன் வந்து தண்ணீரில் வந்து எளிதில் கரைஞ்சிருது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சர்க்கரையை வந்து கலப்பட பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. எளிதில் நீரில் கரையுது. இது வந்து இயற்கையான தேன், அசல் தேன். இதில் வந்து நீரில் வந்து கலக்காது, கரையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டீத்தூள். பொதுவாக பார்த்தீங்கன்னா டீத்தூளில் அதன் நிறத்தை அதிகரிக்க தான் கலப்படம் செய்கிறாங்க. இந்த தேயிலை தூள் நல்ல பொருளா இல்லை கலப்படம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதையும் நம்ம வந்து சாதாரண ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியில் வந்து போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான செயற்கை வண்ணங்களும் இதில் வந்து கலக்கப்படலை. இப்போ இவர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் அந்த கலர் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கெலாம் அப்படியே வளைவளைவாக அப்படியே கீழே இறங்கும். அப்படியே இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இது அப்படியே தண்ணி அப்படியே இருக்குது. டீத்தூள் மட்டும் கீழே இறங்குது. இதில் இருக்குது, இதில் கலந்துக்கப்பட்ட செயற்கை வண்ணங்கள் வந்து அப்படியே அந்த நீரில் வந்து கரையும். அப்படியே ஸ்ப்ரிங்கெலாம் அப்படியே பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றும். இதில் வந்து கலப்படம் செய்யப்பட்ட ஒரு டீத்தூள். இதில் செயற்கை வண்ணங்கள் வந்து துரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வச்சுக்கிறோம், ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். இதில் வந்து இந்த டீத்தூளை வந்து போடுறோம். இதில் மூணு ட்ராப் நாலு ட்ராப் தண்ணி ஊற்றினாலே போதும். ஒரு ட்ராப் சாதாரண தண்ணீர். இதில் இருக்க கலர்கள்லாம் அப்படியே வந்து அந்த ஃபில்டர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றியும் அப்படியே படரும். உங்களுக்கு பார்க்கலாம், கண் கூட தெரியும் உங்களுக்கு. அந்த கலர்லாம் அப்படியே வெளியே வந்துடும். இதுவும் வந்து கலப்படம் செய்யப்பட்ட தேயிலை தூள் அப்படிங்கிறத நம்ம வந்து எளிதில் கண்டறியலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பால். பாலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக தண்ணீர் தான் கலப்பாங்க. வழுவழுப்பா இருக்க கருப்பு நிற டைல்ஸ் எடுத்துக்கோங்க. சில சொட்டு பாலை அந்த டைல்ஸ்ல ஊத்தி பாருங்க. இங்க பாருங்க, ரெண்டு டிராப் வந்து பால் விட்டோம், இந்த டைல்ல விட்டோம். இந்த இறங்கும் போது பாத்தீங்கன்னா இதனுடைய வெண்மை தடங்கள் பதிந்து இந்த ஒரிஜினல் பால்ல இருந்து வெண்மை தடம் வருது. பால்ல தண்ணி கலந்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த பால் பாத்தீங்கன்னா அது வேகமா அப்படியே இறங்கிடும். அப்படியே இதில் வெண்மை தடங்கள் வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த இதுலேயே ரெண்டு தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். ஒன்று வந்து வெண்மை தடம் பதிந்து காணப்படுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்மைத்தனம் பதியாது காணப்படுது. இதை வந்து பண்ணிக்கலாம். பாலில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலும் இருக்கு. பாலில் அதன் அடர்த்தியை கூட்ட சலவைத்தூள் கலக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி பாலை நல்லா குலுக்கி பாருங்க. அப்படி குலுக்கும் போது பால்ல நொர வந்துச்சுன்னா அது கலப்படம் இருக்கு. பால் அடர்த்தியா இருக்க அரிசி மாவை கலப்பாங்க. டிஞ்சர் அயோடின்ல பாலை கலந்தா பால் வந்து நீல நிறமா மாறும். ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா, அதாவது அரிசி மாவு ஏதாவது கலந்து அடர்த்தியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணினாங்கன்னா அதை வந்து இந்த டிங்சர் ஒடிங்கிற ஒரு சாதாரண ஒரு கெமிக்கல் தான் நம்ம கடையிலே கிடைக்கும். அதை வந்து பயன்படுத்தி ரெண்டு சொட்டு விட்டால் போதும், கலர் மாற நல்ல பாலில் கலர் மாறாது. அந்த சலவை அந்த ஸ்டார்ச் இருக்கிற அரிசி மாவு கலந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கும், ப்ளூ கலராக மாற. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு. பெரும்பாலான வியாதிகளோட ஆரம்பமே உப்பு தான். அயோடின் கலந்த உப்பை தான் பயன்படுத்தணும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளும் உப்பு பாக்கெட் வாங்கும் போது லேபிள் செக் பண்ணி தான் வாங்குறோம். ஆனா அதுல உண்மையிலே அயோடின் இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஒரு சோதனை இருக்கு. உப்புல வந்து கண்டிப்பா அயோடின் கலந்துருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அயோடின் கலந்த உப்பை தான் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். இது குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கு இது முக்கியமான அயோடின் வந்து முக்கியமான பார்ட்டா வந்து அமையுது. இதை நம்ம வந்து எளிதில் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணும் இல்ல, இதை ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு, கட் பண்ணிக்கிறோம்.
அயோடின் கலந்த உப்பை நம்ம வந்து மேலே போடுறோம். அப்படி இன்னொன்று அயோடின் கலக்காத உப்பையும் இதில் போடுறோம். எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக பிரித்து அதில் வந்து அதனுடைய சாரை வந்து இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு சொட்டு விட்டால் போதும். அயோடின் கலந்த உப்பில் வந்து அது ப்ளூ கலரில் அது வந்து அந்த நிறத்தை கொடுக்கும். அது அயோடின் இல்லாத உப்பில் வந்து எந்த நிறங்களும் வெளியேறாது. ஒரு நிமிடத்தில் 2 நிமிடம் ஆகணும். ஆகும் பொழுது இதனுடைய நிறம் மாறியிருக்கு பாருங்கள், லைட்டாக ப்ளூவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்துருச்சு. இந்த ப்ளூ வந்துருச்சுனாவே கண்டிப்பாக இதில் வந்து அயோடின் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். அயோடின் கலந்த உப்பை தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அயோடின் கலக்காத உப்பை வந்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா காபித்தூள். நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா காஃபிக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காஃபி தூள்ல சிக்கரையை தான் கலப்படம் பண்றாங்க. காஃபி தூள கொஞ்சமா எடுத்து தண்ணீர்ல போட்டு பாருங்க. கலப்படம் இல்லாத காஃபி தூள் பாத்தீங்கன்னா தண்ணில மிதக்கும். சிக்கரை கலந்த காஃபி தூள் தண்ணில தங்கும். சிக்கரி கலந்துச்சுன்னா சிக்கரி மட்டும் தண்ணியில கலந்து கீழே வந்து படிமங்களா வந்து சேரும். ஒரிஜினல் காஃபி தூள் அப்படியே நிக்க மேல மிதக்கும் அப்படியே. அடுத்து பாத்தீங்கன்னா மைதா. நேரடியா பார்த்து மாவோட நிறம், தூசி, வண்டு ஏதாவது இருக்கா, எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்றத செக் பண்ணணும். தேங்காய் எண்ணெய். கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல கட்டியா உறையும். குளிர்காலம் இல்லாத சூழல்ல உங்க வீட்டுல ஃபிரிட்ஜ்ல 20 நிமிஷம் வந்து வச்சு பாருங்க. தேங்காய் எண்ணெய் கட்டியா உறையும். மத்த எண்ணெய் பாத்தீங்கன்னா உறையாம தண்ணி மாதிரி மேல நிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நெய். இந்த நெய்யிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அடர்த்தியை காமிக்கிறதுக்காண்டி சில பொருட்கள், அதாவது சமையல் செய்ய பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வேக வச்சு அதை வந்து இந்த ஒரு நெய்யோடு கலந்துடுறாங்க. அது நெய்யில் கலக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து நெய் வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க. இது இதை கண்டுபிடிக்க நெய்யை டிஞ்சர் அயோடின்ல கலந்து பாருங்க. நெய் ஊதா நிறமாச்சுன்னா நெய்யில் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை. இந்த சர்க்கரையில் வந்து இவங்க கலப்படம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்படும். பட் சர்க்கரையிலையும் வந்து கலப்பட பொருளாக வந்து சாக் பீஸ் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி மூலயமாவே ஒரு பீக்கில் தண்ணி எடுத்துக்கிறோம், ரெண்டுலேயும் கலக்கிறோம். சாக் பவுடரை வந்து கலந்துருந்தாங்கன்னா அந்த சாக் பவுடருடைய படிமங்கள் கீழே அப்படியே வந்து அப்படியே படிமங்களாக கீழே படிஞ்சிருக்கும். இதில் எங்கேயும் படியாது. இவ்வளோ நேரம் எங்களுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமனான அடல்ட்ரேஷன் வீட்டில் நீங்கள் எலி வகையில் கண்டுபிடிக்காத டெமோ பண்ணாங்க. இந்த பயிற்சி, இந்த டெஸ்ட்டை வந்து சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கலப்படங்களை கண்டறியலாம். இதன் மீது எந்த வகையான இந்த மாதிரி கலப்படம் கண்டறிஞ்சிட்டிங்க, ஏதாவது ஒரு ஐயப்பாடு இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி என்ன நாங்கள் வச்சுருக்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நம்பர் தான், 9444-4232 இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய புகார்களை எடுத்துகிட்டு 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துங்கிறத நாங்கள் தெரிவிச்சிருவோம். இவங்க சொன்ன ஆஸ்பெக்டில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து பேக்கடு மெட்டீரியலை எப்படி நம்ம வாங்க போகிறோம். இதில் ஒரு பேசிக் அடல்ட்ரேஷன் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேக்கடு மெட்டீரியல் வாங்குறப்ப நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேக்கடு மெட்டீரியல் வாங்குறப்ப அந்த பேக்கேஜில் எந்த வகையான லீக் இருக்கக்கூடாது. அது எங்கே டேமேஜ் ஆகிருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன் அதுதான். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பார்க்குறப்ப அதில் வந்து அதோடய லேபிளை வந்து நம்ம பார்த்துட்டு வாங்கணும். நம்ம ஏமாறுற இடம் அந்த லேபிளை பார்க்குறதில்ல, பொருளை பார்த்தா பளிச்சுருந்து எடுத்துடுறோம். அந்த லேபிளில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த லேபிளில் இருக்கிற லோகோஸ் முத்திரைகளை பார்த்திங்கனாவே முக்கால்வாசி நம்மளுக்கு அஷூரன்ஸ் கிடைக்கும். என்னென்ன முத்திரை இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையோட முத்திரை இருக்கும், FSSAI போட்டு ஒரு முத்திரை இருக்கும். அதுக்கு கீழே உணவு பாதுகாப்புத்துறை வழங்கின லைசன்ஸ் நம்பர் போட்டிருக்கும். ஸோ அது ஒரு முத்திரையை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தண்ணி பாட்டில், அப்புறம் மில்க் பவுடர், குழந்தைங்களுக்கான உணவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ISIயோட தர முத்திரை இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஆயிலு, வெஜிடபிள்ஸு, ஸ்பைசிஸ்லாம் பார்த்திங்கன்னா அக்மார் முத்திரை இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து FSSAIல புதுசாக 45 கூடுதல் ஊட்டச்சத்து உள்ள உணவுகள்னு சொல்கிறோம். எதுலலாம் இப்போ கொண்டாந்துருக்காங்கன்னா அரிசி, பருப்பு மற்றும் ஆயில் அண்டு சால்ட், இதுலலாம் இருக்குது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கூடுதல் ஊட்டச்சத்து, இரும்பு சத்தையும் அயோடின் சத்து, வைட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்த லேபிள் வந்து 45F ஒரு லோகோ இருக்கும். அதை பார்த்தா நம்ம தைரியமாக முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஆர்கானிக். இப்போ மக்கள் எல்லாருமே போய் ஆர்கானிக் ஆர்கானிக்னு விலை அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. அந்த எது ஒரிஜினலான ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிவிக் பாரத் அப்படிங்கிற ஒரு சிம்பிள், க்ரீனில் டிக் அடிச்சிருக்க ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த 6 படம் இருக்கிற ஒரு பொருளை பார்த்தா நம்ம மனசில் ஒரு கேரண்டி எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் மல்டிபிள் இடத்துல இதை மானிட்டர் பண்ணியிருக்காங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அத்தாரிட்டி. ஸோ அதை நமக்கு ஒரு திகரியமான ஒரு முடிவுக்கு வரலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். வெஜ்ஜுனா க்ரீன் கலரில் இருக்கும் ரவுண்டு, நான்வெஜ்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை நம்ம லேபிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபிளில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அட்வான்ஸாக நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டு செஞ்சுருக்கான், இது எதுக்கு சார் எனக்கு, நம்ம இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கடலை மாவு சேராமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு முட்டை பொருள் சேராமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பால் பொருள் சேராமல் இருக்கலாம். ஸோ அது அதில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ப்ரிசர்வேட்டிவ், எல்லாரும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ. கிளாஸ் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னா வினேகர், சால்ட்டு, சுகரு, ஹனி, இதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இதை போட்டிருக்க பொருளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். கிளாஸ் டூ வந்து கெமிக்கல், பென்சோயிட் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபுட் ஆடிட்டிவ்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி வைக்கணும், ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு சில் டெம்பரேச்சரில் வைக்கணும்னு சொல்லியிருந்தால் நம்ம அதில் வைக்கணும். வைக்காமல் வெளியே வச்சுட்டு பொருள் கெட்டுச்சின்னு பொருள் மேலே குறை சொல்ல முடியாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் டிக்ளரேஷன் இருக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெயிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜினோமின் ஃப்ரீயில் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இதில் க்ளூட்டோன் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த பொருளை எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒபிசிட்டி இந்த கான்செப்ட் கொண்டாடுறப்ப நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறத அதில் கொடுத்துருப்போம். நியூட்ரிஷனல் வேல்யூவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா சர்வ் அப்படின்னு கொடுத்துருவான், ஒன் சர்வ், டூ சர்வ் அப்படின்னு. அதாவது ஒன் சர்வுங்கிறது வந்து ஒரு தடவை அதை எடுத்துக்கிறதுக்கு 100 ml, 100 grams என்னங்கிறத சொல்லியிருப்பான். அப்போ அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பேக்கெட் எவ்வளோ, 200 grams பாக்கெட்டு, ஆனால் ஒரு சர்வ் 100 gram கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு சர்வ் இதில் எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கார்போஹைட்ரேட்டுன்னு பார்க்குறப்ப, கண்ணு முன்னாடி கார்போஹைட்ரேட்டுன்னு பார்க்குறப்ப ஆடட் சுகர்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆடட் சுகர்னா எக்ஸ்ட்ரா சுகரை அதில் இருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சுகர் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து அது கீழே பார்க்க வேண்டியது கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து பாடியை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எடுக்கிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு பேஷண்ட் வந்து ரீனல் பேஷண்ட்டு, அவர் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, லிவரில் ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவர் ஹை ப்ரோட்டீன் டயட்டை எடுக்க வேணாம். ஸோ அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டை பார்த்துட்டு அவர் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோடியம், உப்பு, உப்பு சத்து எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் ஒருத்தருக்கார், உப்பு அவருக்கு ஆகாது, அவர் அந்த உப்பு சத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சோடியம் கண்டென்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஃபேட்டு, இப்போ ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரீசன்ட் கான்செப்ட் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டு தான். ஃபேட் கண்டென்ட்டை நம்ம பார்க்குறப்ப அதில் 3 points இருந்ததுன்னா அந்த ஃபேட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். என்னென்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அதுக்கடுத்து ட்ரான்ஸ் ஃபேட்டு, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால். இந்த 3 content அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த லேபிளை பார்த்துட்டு அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏஜ்டு பீப்புள் அவாய்ட் பண்ணலாம், யங் பீப்புள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அதுக்கடுத்தது வந்து ஜிடிஏ வேல்யூ, ஆட் ஆட் இது டெய்லி வேல்யூன்னு ஒன்று போட்டிருப்போம், பர்சன்டேஜில் போட்டுருவோம். அது என்னென்னா 2000 calorie ஒரு அடல்ட்டுக்கு தேவைங்கிற கணக்கு வச்சு அதில் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத அதில் போட்டிருப்பாங்க. இப்போ 20% ஆஃப் ப்ரோட்டீன் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் 400 gram ப்ரோட்டீன் எடுக்கணும்னா இந்த ஒரு சர்வுலேயே ஐ கேன் டேக் அரவுண்ட் 80 grams அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ லேபிளை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயமும் பார்த்துட்டு அடுத்தது இந்த உணவை நமக்காக பார்த்தோம் அந்த லேபிளை, அதுக்கப்புறம் பூமிக்காக பார்க்கும்போது எது ரீசைக்கிளபிள், எந்த கவர் ரீசைக்கிளபிள், எந்த பேக்கெட் ரீசைக்கிளபிள்னு பின்னாடி எம்பளம் போட்டிருப்பான், அந்த பேக்கெட்டை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்ஸ் யூஸ்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ரீசைக்கிளபிளை பார்த்துட்டு பண்ணணும். இப்போ நம்மளோட கிச்சனில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் பிடிச்சிருக்குன்னு ரீசைக்கிளபிளே இருக்காது, திரும்ப திரும்ப வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ லேபிளில் ரீசைக்கிளபிள் போட்டிருப்பான். ஸோ இது இத்தனையும் பார்த்து நீங்கள் வாங்குறப்ப இந்த அடல்ட்ரேஷன் டெஸ்ட்டும் பண்ணுறப்ப என்ன சொல்கிறது, ப்ரைமரி ப்ரிகாஷனரி, அதாவது ப்ரைமரி என்ன சொல்கிறது, ப்ரைமரி கேர்னு சொல்லுவோம், ட்ரெஷரி கேருங்கிறது வியாதி வந்ததுக்கப்புறம் பண்ணுறது, ப்ரைமரி கேருங்கிறது இந்த இதில் நம்ம இந்த முக்கியமான விஷயம் இந்த லேபிள் பார்க்குறது பேக்கெட் ஐட்டம்ஸில், அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன அடல்ட்ரேஷனை நம்ம பண்ணுறது. இதெல்லாம் தாண்டி ஒரு நிமிஷம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு இது தேவையா, தேவையான பொருளை தான் வாங்குறோமா, இதை நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்க போகிறோங்கிறது தெரிஞ்சு வாங்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது எக்ஸ்பைரி டேட் ஷார்ட் எக்ஸ்பைரியில் நிறையா விற்கிறான், ஆஃபர் கொடுக்குறான், 1 kilo வாங்கினா 1 kilo ஃப்ரீ, டக்குன்னு 2 kilo எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த 2 kilo அவங்க இந்த அந்த மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்திங்கன்னா இல்லை, வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு கடைசியாக தூக்கி போடுவாங்க, வண்டு விழுந்துருச்சுப்பாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அதனால் நமக்கு வேணும்னா அதை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுங்கள். இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நிறையா வியாதிகளிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு பெறுத்துக்கலாம்.